ஜாக்கெட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது பிக் பாஸ் அல்டிமேட் ஏப்ரல் 6 அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியுடைய ரிவ்யூ தான். ஐ மீன் இது டெய்லி வேஸ்டுடைய ரிவ்யூ தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக அந்த தளத்தை தூரம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளாக பார்க்கறது வந்து அனிதா வந்து தன்னுடைய தோல்விகளையே வந்து இன்னும் ஏற்றுக்காமல் அதுக்கான சப்போர்ட்டுகள் இப்போதான் நம்ம பாராட்டணும். அவங்க வந்து ரெகுலேட்டே பண்ணாமல் ஐ மீன் ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொல்லி முடிக்கல. கடைசியில் வந்து நிறைய பேசுறாங்க, நிறைய கிளிப்ஸும் வந்து எல்லாரும் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அது ஒன்று. சைமல்டேனியஸாக நீங்கள் இன்னொரு யோசிச்சிங்கன்னா அதே மாதிரி தான் பாலாவிற்கு ஈக்குவலண்ட்டாக தான் வந்து தாமரையும் நடந்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு விஷயம் அவங்கள வந்து நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அதற்கு எடுத்துட்டு வந்துட்டே இருப்பாங்கிறதையும் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவங்க வந்து அவர் வந்து ஆண் வருஷன், இவங்க பெண் வருஷன் அப்படின்றது சொன்னேன். ரெண்டு பேருடைய எண்ண ஓட்டமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுதான் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய எண்ண ஓட்டங்களும் மன ஓட்டங்களும் ரெண்டு பேருமே ஒன்னாதான் இருக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ரைட். இன்றைய முக்கிய நிகழ்வுகளில் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த படம் பார்த்துருப்பீங்க மொழின்னு நினைக்கிறேன். அதில் வந்து 1984 ஒருத்தர் இருப்பார், அதாவது எம்ஜிஆர் வந்து சாவலை அப்படின்ற மாதிரியே வந்து இருப்பார்னு வச்சுக்காங்கண்ணா. ஒரு கட்டத்தில் வந்து பிருத்விராஜ் வந்து கத்துவார், அவர் செத்து விட்டாரு, உன் பையன் செத்துட்டான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி யாராவது அனிதா கிட்ட வந்து சொன்னால் பரவாயில்ல, பிக் பாஸ் அல்டிமேட்ல நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, அதை பற்றி பேசாதீங்க, அடுத்ததை பாருங்க அப்படின்னு கத்தி சொல்லணும் மாதிரி இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அது ஒரு ஒரு தோல்வி, ஒரு ஒரு விஷயம் புரியுது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஐபிஎல் மேட்ச்லயோ இல்லை கிரிக்கெட்டோ விளாட்றீங்க, ஒரு ரன் அவுட் தவறாவே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன், நீங்க அடுத்த மேட்சை பத்தி சிந்திப்பீங்களா? அடுத்த மேட்சை பத்தி பேசுவீங்களா? அந்த மேட்ச்ல வந்து எப்படி நான் வந்து பேட் வச்சேன், எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்றது மட்டும் கிடையாது, ஜெயிச்சவன் வந்து நான் உனக்கு எந்த வகையிலையும் குறை கிடையாது. அதுவும் முக்கியமா வந்து அவங்க வந்து ஜூலிக்கு வந்து அவங்க வந்து கம்பேர் பண்ணதை இந்த உண்மையிலே சத்தியமா வந்து எனக்கு உடன்பாடே கிடையாதுன்னு வச்சுக்காங்களேன். உன்னோட விட நான் அதிக அதிகமாக கஷ்டப்பட்டிருக்கேன், உன்னை விட நான் அதிகமாக பண்ணியிருக்கேன், நீ பட்ட அவமானங்களை விட நான் பட்டிருக்கேன். நான் இப்பயும் சொல்கிறேன், ஜூலி பட்ட அவமானங்களை பட்டிருந்தா வெளியே வந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க முதல்ல இந்த பிபியில் வந்து அவங்க எவ்வளோ அவமானப்பட்டாங்கன்னு தெரியும். அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீலாம் இருக்கிற நான் வெளியே போனேன், தாமரை நீலா இருக்கிற நான் எப்படி போறேன், அபி நீலா இருக்கிற நான் எப்படி போனன்ற மாதிரி கேட்கப்பட்ட ஒரு நார்மலான கேள்வி. ஏன்னா நேற்று அபி ஒருத்தவங்க அதாவது நீங்க இருக்கு உங்களை யார் எடுத்துன்னு வரணும் சொன்னதுன்னு கேக்குறேன். அப்ப நான் அந்த அளவுக்கு நான் வந்து அங்க கஷ்டப்பட்டேன், நீ அந்த அளவுக்கு கஷ்டப்படல அப்படின்னு சொல்றது மட்டும் கிடையாது. அடுத்தது வந்து தாமரை கிட்ட அவங்க எப்படி எடுத்துனாங்கன்னா, ரெண்டு பேர் வந்து ஒரு சண்டை நடக்குது, நான் ஏன் நீ தீத்து வைக்கல அப்படின்னு அவங்க கிட்ட போய் வருத்தப்பட்டு இருக்காங்க. நீங்க நீங்க ஒரு மாறல் ஒண்ணு நீங்க ஒருத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கறீங்க, அவங்க கிட்ட மாறவே கிடையாது அப்படின்னும் பொழுது அவங்க வந்து உங்ககிட்டதான் வந்து திரும்ப திரும்ப அவங்க கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு, நீங்க எப்படி அவங்க கிட்ட மாறல எதிர்பார்க்க முடியும் கேக்குறேன். அதேதான் இப்ப ரெண்டு விஷயம் இதுல நான் ஒண்ணு சொல்லிடுறேன். ஒன்னு வந்து இப்ப ஜூலிக்கு கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப அதே பேசிக்கிட்டு இருந்தாங்க, திருப்பி வந்து ஜூலி நீங்க எடுத்துட்டு வரலையா அந்த கார்டன் நான் கேட்கறேன். எல்லா இடங்கள்லயுமே நான் அப்பா இறந்த விஷயத்தையும் சரி, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்றது நீங்களும் சொல்லிட்டே தான் இருந்தீங்க, எதுவும்லாம் வந்து சொல்லாமலாம் இல்ல. பட் நீங்க இன்னைக்கு என்ன சொல்றீங்கன்னா, நான் வந்து உன்னை அதிகமா காயப்படுத்தல, எனக்கு அதை விட நிறைய கேள்விகள் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்றீங்க. அதாவது நான் லெக்ஸ்பின் பால வந்து அப்படி சரியா விளையாடல போற, திரும்ப திரும்ப அந்த ஒரு ரன் அவுட் பத்தி பேசிட்டாங்க. அதேதான், அதை தூக்கி போட்டுட்டு வெளியே நீங்க வந்திருக்கலாம். அழகா வந்து வந்தப்போ ரொம்ப மெச்சூரா பேசுறாங்க, அதாவது வந்து நான் கெஸ்டா வந்திருக்கேன், எதை பத்தி நான் குறை சொல்ல விரும்பல அப்படின்னும் போது திரும்ப அந்த எக்ஸ்பிளைன் பண்ற ஊழலே தான் சித்தி சிக்கிக்கிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். முதல்ல சில இடங்களில் நம்ம வந்து ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வரணும், நம்ம மக்குன்றதை உணர்ந்துடணும், இல்ல நம்ம கெட்டவன்றதை உணர்ந்துடணும், இல்ல நம்ம மேலதான் தப்புன்னு முழுப்படி ஏத்துட்டு வந்துடணும். நம்மளுக்கு தெரியும் அதுல என்னென்ன பிரச்சனை இருந்தது, அது எப்படி எப்படிலாம் நம்ம அந்த வலையில போய் மாட்டணும், எப்படி சிக்கணும் போனோம், எல்லாமே ஓகே தான். ஸ்ட்ராட்டஜிக்கலா நீங்க எல்லாமே ஓகே தான். தாமரை வந்து நடுவில் வந்து உறவு பாலமா இருக்குன்னு அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க, அவங்க ஏன் உங்களுக்கு உறவு பாலமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று உங்களுக்கு ஒண்ணுல 8000 ரூபாய்க்கு ஒரு சென்ட் கொடுத்ததே அவங்க ஏத்துக்க முடியாத ஒரு கேரக்டர், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுல எப்படி இன்னொரு ஒரு விதமா பாக்கலாம்னா, அவங்களோட கேரக்டரைசேஷன் நீங்க வெளில எடுத்துட்டு வரலாம்னு நினைக்கிறீங்க. அதாவது நீங்க எப்படி அழகா வந்து பாலாக்கும் சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி இருந்தீங்க, நிருப்பாக்கும் சப்போர்ட்டா இருந்த மாதிரி இருந்தீங்க, எனக்கும் சப்போர்ட்டா இருந்த மாதிரி இருந்தீங்களே தவிர்த்து மூணு பேருக்கும் நடுவில் கடைசி வரை நீங்க சேரவே விடல அப்படிங்கறத உங்களோட பாயிண்ட். இல்ல இல்ல, அதை நீங்க ரம்யா மாதிரி பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்லணும். நீங்க ரம்யா கிட்ட வந்து சொல்றீங்க என்னன்னா, ரம்யாவை நான் வந்து என்ன ரம்யாவா பார்த்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க தாமரை கிட்ட பேசிருந்தீங்கன்னா
கண்டிப்பா இது நியாயம். ஒரு விஷயம் ஒன்று நடக்குது, ஒரு விஷயத்துல நம்ம தொடர்ந்து காணொலி செய்யப்பட்டுட்டே வரோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. அந்த இடத்துல நகர்றது தான் நீ புத்திசாலித்தனம். இல்லை, இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க இப்ப வெளியில போயிட்டீங்க, எதற்காக நம்மளும் பாலாவும் பிரிஞ்சோங்கிறது உங்களுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. ஓ, நம்ம பேசினே திரும்ப திரும்ப பேசியிருக்கோமாங்கிறதுக்காக அதை சரி செய்ய நீங்க திரும்ப வீட்டுக்குள்ளார வரல. அது முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து திரும்பி அது அது இல்லைன்னா நான் இந்த வீட்டில் இருந்திருப்பேன்லங்கிற அந்த ஆற்றாமைனால அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு வரீங்க. நான் வந்து பாலா கிட்ட பேசிருப்பேன், நான் இப்ப இருக்க மாதிரி ஜாலியா இருந்திருப்பேன். இந்த சிச்சுவேஷனை ஒரே ஒரு டாஸ்க படிச்சா கூட நான் இந்த இடத்துல நிக்கணும்னு நினைக்கிறீங்க. இது இது நீங்க இல்ல, அது முடிஞ்சிடுச்சு. எம்ஜிஆர் செத்துட்டாரு, அகாதின் கேப்டன் ஆகி போயிட்டாரு, தோனி வந்துட்டாரு, இப்ப வந்து ஒரு ஜடேஜா ஒரு கேப்டன் ஆகி அந்த முதல்ல புரிஞ்சுக்காங்கன்னு கத்தன மாதிரி இருக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு. ஏன்னா சி தெரியல, அதேதான் வலிக்கும். நான் இல்லைன்னு சொல்ல வரல, இன்டலெக்சுவலா இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் வலிக்கும். ஒரு ஒரு நிமிஷமும் அது வேதனை வேதனை தான், அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா நீங்க வேற இதுலயே ஒன்றை தொடர்ந்து நீங்க கவனம் செலுத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க இது இதுதான் அதுக்கு ஒரே தீர்வு. ஏன்னா இந்த கோபத்தை அவங்களால போய் அபிநய் கிட்ட காட்ட முடியாது. அபிநய் இல்ல, ஆமா அப்படிதான் போ அப்படின்றவாரு. ஏன்னா அபிநய் எப்படி பேசுவார்னு அவங்களுக்கு தெரியும். போன வாட்டி இருந்த சீசன் ஃபைவ்ல இருந்த அபிநய் இப்ப கிடையாது. அதே போலதான் வந்து பாலாஜியும், பாலாஜி கிட்ட போய் கேட்க முடியாது. ஏன்னா புடவை எல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வந்து குத்துட்டாரு. அவர் அவரோட வேலையை செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்ப அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு சொல்லுவாங்க. எப்படி உங்களுக்கு பாலாவோ அந்த மாதிரி நிரூப்புக்கு திரும்பியும் அனிதா பண்ண தவறுனா திருப்பி போய் அக்கா எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு அரை மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரம்யா கேட்க கேட்டுருவாங்க. இப்ப என்னதான் உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு இவங்க இவங்க வேற ஏதோ சொல்லுவாங்க. இல்ல அவங்க பாலா பேர பாலா உன் பேரை சொல்லியாதான் அவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க ரம்யா சைக்கிள் கேப்ல. இவங்களுக்கு வந்து இப்ப இது என்ன சார் சொன்னீங்க, ஒரு விஷயத்துல அவங்க வந்து ஃபுல்லா இறங்கிட்டாங்க. அவங்க இல்ல இல்ல ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கான்சென்ட்ரேட் தூக்கி போட்டு இன்னொரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்றாங்க. புரிஞ்சிருச்சு எனக்கு. நீங்க சொல்லுங்க. இல்லன்னா அவங்க வந்து இன்னும் வந்து அசாரி தான் வந்து இன்னும் கேப்டனா வராம இன்னும் வராம மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த எம்எஸ் பாஸ்கர் மாதிரி தான் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. பாடுறீங்க, நான்
நான் வந்து உங்களை சீசன் டூலேருந்து நீங்கள் உங்கள் ரிவ்யூஸ் பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ ரொம்ப நல்லா பாடுறீங்க, ரொம்ப டிஃபிகல்ட் சாங்ஸ் எல்லாம் எடுத்து அவ்வளோ அசால்ட்டாக பாடுறீங்க. அதுவும் எந்த எபிசோட் ஞாபகம் இல்லை, ரீசெண்டாக சண்டேவா மண்டேவா டியூஸ்டேவா மண்டேவோ டியூஸ்டேன்னு பார்க்கல. சாமிக்கிட்ட சொல்லி வச்சு பாட்டு பாடினீங்க, எனக்கு அந்த பாட்டை கேட்டு எவ்வளவோ வருஷம் ஆறுது. நீங்கள் சரணம் பாடுறப்போ ஒரு ஒரு லைனும் ஃபெமிலியராக இருக்குது, ஐயோ என்ன பாட்டு என்ன பாட்டுன்னு யோசிச்சு நீங்கள் முடிக்கிறப்ப தான் டக்குன்னு பல்லவி ஞாபகம் வருது. ஸோ சூப்பராக பாடுறீங்க, இந்த மாதிரி ரேப் ரேர் சாங்ஸ் எல்லாம் எடுத்து பாடுறீங்க, சூப்பராக இருக்குது கேட்கறதுக்கு. ப்ளீஸ் கேரி ஆன் வித் இட். ஸோ ப்ளீஸ் கேரி ஆன் வித் இட்னு லண்டனில் இருந்து நம்ம கீர்த்திகா சுப்பிரமணியன் கீர்த்திகா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இது வந்து என்னென்னா, இந்த நிகழ்ச்சி நம்ம தொடர்ந்து சொன்ன மாதிரி, இது வந்து ஒரு நடுவில் இந்த மாதிரியான ஒரு சாங்கெல்லாம் எடுத்துன்னு போகும்போது, அதுவும் சரணம் பாடாமல் பல்லவி மட்டும் பாடி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது, சரணம் மட்டும் பாடும்போது பல்லவி என்னன்றவங்க வந்து யோசிக்கிறது வந்து, இது வந்து ஒரு சும்மா ஒரு விளையாட்டு மாதிரின்னு வச்சுக்காங்களேன். இப்போ நீங்கள் இன்னொன்று, ஒரு பாட்டு வந்து எல்லாத்துக்கும் பொருந்தி போகணும் அவசியம் கிடையாது. இப்போ உதாரணம் வந்து ஒரு காதல், ஒரு தோத்து போன ஒரு காதல்னு வச்சுக்காங்களேன். இப்போ பிக்பாஸ் வீடே வந்து தோத்து போன காதல் தான் அனிதாவுக்கு. அனிதாவை பொறுத்தவரையும் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பிக்பாஸ் வீட்டில் நம்ம ஏன் வெளியே வந்துட்டோம், எதுக்காக நம்ம வெளியே வரணும், நாம் வந்து உண்மையாக தானே இருந்தோம், நம்ம ஏன் இங்கே வெளியே வரணும், நம்மளை ஏன் இது வந்து எப்படி ஆச்சு, இவ்வளோ அன்பு செலுத்தணுமே இந்த வீட்டில் டாஸ்க்லேருந்து இறமே, அதாவது இந்த டாஸ்க் மட்டும் தான் நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியாது, ஃபிசிக்கல் டாஸ்க் தான் நம்மளால் பண்ண முடியாது, மற்றபடி கேல்குலேட்டிவாக இருக்கும்போது யார் யாரோ வந்து அதில் வந்து இந்த பாட்டு பாடுறதுக்காக அனிதா மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் வாங்க. இல்லை மேடம், அதை சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே இப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்கில் தான் நம்ம வந்து மிஸ் ஆகும், எப்படி இவங்களாம் இருக்கும்போது நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் பிக் பாஸ் விட்டு அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. அது இந்த இடத்துல வந்து அனிதா வந்து அப்படி இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்னு அந்த இதுதான் இந்த பாட்டு ஆக்சுவலி. இல்லைனா அவன் மாறிப்பாங்க, அவன் மாறல ஆக்சுவலி. உன்னை எங்கு பிரிகிறேன், அதாவது என்னன்னா பிக் பாஸ் வீட்டை தான் அவங்க வந்து நினைச்சுப்பாங்க. மேலே மேலே உன்னை எங்கு பிரிகிறேன், உனக்குள் தானே வாழ்கிறேன், அன்பில் உன்னை அழைக்கிறேன், அனிச்சை செய்யலாய் நினைக்கிறேன், நீயும் சொன்ன சொல்லை நம்பி இன்னும் உலகில் இருக்கிறேன், உனது முகமும் அசையின் திசையில் எனது உதயம் பார்க்கிறேன், உன்னிலே என்னை நான் தேடி தேடி வருகிறேன். அது வந்து என்னன்னா, உன்னில் என்னை தேடி தேடி வருகிறேன், திரும்ப பிக் பாஸ் அவங்க தான் தேடிட்டு இருக்காங்க ஆக்சுவலி. அவங்க இது கிடைக்காதுன்னு அது புரியணும், ஜெம்ஜா செத்துட்டாரு அப்படின்னு சொல்லணும், வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் இந்த பாட்டு, அதுதான் இந்த பாட்டு பண்ணணும் ஆக்சுவலி. சரி, ஸோ இந்த விஷயம் முடியும். முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அவர்கிட்ட வந்து நிரூப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போவார். அதாவது எப்படின்னா, நிருப் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவார்னா, இன்டெரக்டாக வந்து ஒன்றை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வச்சு பாலா கேம் விளையாடுறாருங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் எடுத்துகிட்டு வருவாருன்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்க வந்து புரியாது, அவங்க வந்து அழ ஆரம்பிப்பாங்க. உடனே அனிதா சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு அன்பின் பெட்டகம், அதை தான் நான் இங்கே சொல்கிறேன், நீங்கள் ரம்யா கிடையாது, நான் ரம்யா அப்படின்னு நம்ம வேணால் நினச்சிக்கலாம். அந்த இடத்துல நம்ம நம்மளே வந்து சில பேரை பார்க்கும்பொழுது, நாம் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்ல, அவங்கள நவுத்திட்டு நம்ம அங்கே இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்லாம் வந்து பெரிய பெரிய பிரச்சனை. ஆக்சுவலி ஐ ஹேவ் எ ப்ராப்ளம் வித் திஸ். இந்த இடத்துல நான் வந்து சரிக்கிறேன், ஏன்னா நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒன்றும் இல்லை, கனவுகள் நிறைய வாழ்ந்திருக்கான் in my நீங்க அன்பின் பெட்டகம்க்கா நீங்க தான் வந்து இப்படிலாம் வந்து நீங்க ஒரு கியூட்டி பை அப்படின்வாங்க திடீர்னு வச்சுக்காங்களேன், இதுக்கு மேல என்னத்த சொல்றது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சி அவங்கள சொல்லுவாங்க. பட் இது முடியும், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து திருப்பி மறுநாள் காலையில வந்து ஓட்டு எண்ணுவாங்க. அதாவது யார் யாரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க நீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப, நிருப் வந்து
ஓட்டை வந்து தாமரைக்கு ரம்யாவுக்கு பாலாவுக்கு பிரித்து போட்டிருப்பாரு. அவர் சொல்லுவார் மூணு பேரும் டிசர்விங் நினைக்கிறேன். உண்மையாக அதில் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் தாமரை நல்லா விளையாடுறா விளையாடல, அவள் ஒரு கேம் விளையாடுறான் அது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால நிறைய கேம் விளையாடுறாங்க அவங்க, ஒரு கேம் விளையாண்டா பரவாயில்ல. அதாவது அவங்க புருஷனுக்கு வந்து ஒரு சக்காளி தேடுறாங்க, ஏன்னா ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அவரு. இல்ல இதுல அவரு அது மாதிரி புருஷன் போது ஞாபகம் அனிதா பேசும்போது புருஷன் கதை எடுத்துருவாங்க. என் புருஷனால என் சமூகத்துக்குன்னு திடீர்னு அம்மா அவங்க சமூகத்தை நிறுத்துவாங்க. என் புருஷன் அவன் புருஷன் முதல் அவங்க அல்லது என்னென்ன மாதிரி பேசுவாங்க உள்ளடி இருக்குன்றது பிக் பாஸ் டீம் தெளிவா பாத்துட்டு வருவாங்க. அழகா ஒரு விஷயத்தை வந்து டெம்ட் ஆகிற விஷயம் ஒன்னு பண்ணுவாங்க. தாமரையை டெம்ட் ஆகினா என்ன பண்ணணும், அனிதாவோட பேசணும். ஸோ அனிதா அனிதா சும்மா தானே காமெடாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் ஆட்டத்தை உடுத்திக்கு போட்டு போவாங்க. அதுக்கு என்ன சொல்லிடுவாங்க, நொனன்ட்டு அபி பேசுறாங்கன்னு சொல்லிடுவாங்க. அபி வந்து இவங்களை வந்து ஒரு தடவை சொல்லுவாங்க, இந்த மாதிரி என் தலையில வந்து கடிக்க கடிக்கிற மாதிரி பண்றாங்க அப்படின்னு. வேற என்ன பண்ண, வேற எப்படி விளையாடுறது? இங்க பிரச்சனையே என்னன்னா, ஏ தன்னுடைய கணவன் பரிதவித்த கூடாதுன்ற ஒரு சக்காளி தேடி அதை ரெடி பண்ணி முடிச்சுட்டு போகணும்ன்ற அதை உயர் நோக்கம் அவங்களுக்கு இருந்து கூட. நான் ஒரு கிளிப் பார்க்கும்போது ரொம்ப சீரியஸா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க பேசுவாங்க அவங்க. ஒரு கட்டத்துல வந்து பாலாவே சொல்லுவாரு, இப்பயாவது நிம்மதியா இருக்கட்டுமே, இப்பயாவது புருஷன் பேர் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாரு வச்சுக்கலாம். இன்னொன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அது எப்படிங்க ஒருத்தர் வீடு மாறிட்ட அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்றாரு, திரும்பவும் அவர்கிட்ட போய் நான் எனக்கு வீட்டில் வந்து பெரிய இடம்லாம் எனக்கு தேவையா இருக்காதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் பேசிட்டே இருக்காங்க. இவங்க பாலா கிட்ட போய் அவர் சொல்றாரா, நான் வந்து வீடு மாத்திட்டதுக்கு அப்புறம் நான் கூப்பிட்டுக்கிறேன், அதுக்குள்ள நீ வீட்டுல போய் எல்லாம் பாக்குறதெல்லாம் பாத்துட்டு, இல்ல இல்ல நான் ஒரு வாரம் போய் நேரம் அங்க வந்துடுறேன், நீ வந்து வீட்டுல வந்து நான் வந்து உனக்கு உன்ன பாத்துக்கிறேன் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அது என்னன்னா, வீட்டுல இடம் இருக்காது போக, எனக்கு பெரிய இடம் இருக்காது. என்னன்னா இப்ப அனிதா மாதிரி அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து நாடகம் போது நாடகம் போகணும்போது நம்ம எப்படி இருக்கும், நம்மளுக்கு பக்குன்னு இருக்காது, ஐயோ அந்த நாடகம் தவிச்சு போயிடாதா. இன்னும் வந்து இவங்க நிறைய நாடக உலகத்துக்காக இன்னும் நிறைய நாடக மேடை ஏறி அந்த புகழை இவங்க பரப்பணும். இந்த மாதிரி வந்து அது பேர் என்னது, அவங்க பேர் என்ன, பாலா நிருப்பாரியான இடங்களுக்கு போய் அவங்க வந்து மேல்தட்டு வர்க்கத்தோடு அவங்க போராடக்கூடாது அப்படின்றது இவங்க சமூகத்தை முன்னேற்றத்துக்காக இவங்க தொடர்ந்து பாடுபட்டு இருக்கணும் அவங்களுடைய ஆசையே. அதுதான் மேட்டர் ஆக்சுவலி. எஸ் ஓகே. ஸோ இந்த இந்த காலைல ஓட்டு விஷயம் நடக்குமா, நிருப்பு அவர் ஓட்டு போட்டுப்பாரு, ரம்யா போட்ட ஓட்டு சொல்லுவாங்க சூப்பரா. மூணு ஓட்டு நெருப்புக்கு, மூணு ஓட்டு பாலாவுக்கு, ரெண்டு ஓட்டு வந்து தாமரைக்கு, மீதி ரெண்டு ஓட்டு இவங்க ரெண்டு பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டேன். இண்டிவிஜுவாலிட்டி பிரகாரம் தான் நான் இதை வந்து பார்த்தேன். பாலா வந்து டாஸ்க்னா டாஸ்க்குங்கிறத விட அவர் என்ன பண்ணா ஜெயிக்கலாங்கிறது மட்டும்தான் யோசிச்சுட்டே இருப்பாரு. நெருப்போட கேம் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த இடத்துலயும் சொல்லணும், அந்த துணியை நோத்தி பாக்குற விஷயத்த பாலா தான் நிறைய பண்ணுவாரு. ஆமா, நேத்து பார்கவி வந்து சொன்னாங்க, நீங்க பாட்டுக்கு வந்து ரம்யா சொல்லிட்டீங்க, அதாவது எப்பயுமே இந்த மாதிரிதான். நிருப்ப வந்து எழுத்து போய் கேட்க வேண்டியதான் போது, இங்க நான் இன்னொரு ஒரு விஷயம், நிருப்ப எதுக்கு சொன்னேன்னா, அந்த ரூம்ல போய் படுத்தது நிருப்பு. அதுக்கு நிருப்ப கூப்பிட்டு கேள்வி கேட்க வேண்டியதானே அப்படின்னு. இந்த நகர்த்திட்டு பாக்குறது பாலா தான், அவர் பாத்துட்டு அப்பவே கேம் பிளான் பண்றது எல்லாமே பண்ணுவாரு. எதிர மாட்டாங்க பாத்தீங்களா, அதுதான் அப்படின்றது இந்த இடத்துல இவன் டம்முன்னு வயிற்றுல கொடுத்தனா இவன் கிடப்பான், இப்போ கைத்தை இழுத்து கடைக்காரன் இழுத்து போய் விட்டுருணும் அப்படின்ற மாதிரி அப்பயே கால்குலேட் பண்ணி வர போது ஒரு மைண்டிலே இந்த டங் டடங் 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 டங் டடங் டங் அந்த ட்ரெயின்லாம் வந்து அண்டர் கிரவுண்ட்லாம் போய் மேலே போமே, அந்த மாதிரியான இதெல்லாம் கால்குலேட்டில் துணி நோக்கியே பார்த்துட போகுது. ஸோ இதுதான் மார்க்கெட் சொல்ல போகுது, ஸ்க்ரீனை நகர்த்தி பார்த்துருவாங்க. ஏங்க திரை சீலை என்னங்க எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க, ஸ்க்ரீன் அப்புறம் தான் அப்புறம் தான் வந்தது புரியுதுங்களா. அது மாதிரி சில வார்த்தைகள்லாம் போயிடக்கூடாதுன்றதா பேசிட்டு இருக்கீங்க, வழக்கு கொஞ்சம் போயிடக்கூடாதுன்றதா. ஸோ இது இது கேட்கறதுனா பிக் பாஸ் அங்கே கேட்க வேண்டியதானே, கேட்க மாட்டாரு. நம்ம இது ரம்யாவை போய் இது மாதிரி பண்ணிட்டாங்க, எனக்கு ரொம்ப சங்கடமா ஆயிடுச்சு. அதாவது இன்னொரு விஷயம் இருக்கு இங்க பாருங்க, அது மாதிரி காலை உடச்சாச்சு திட்டு வாங்கி வந்து காலை உடச்சு உட்காடுறாங்க, அது யோசிச்சு பாருங்க. அல்ல அது கூட பரவாயில்ல சார், இப்ப பிக் பாஸ் ஒரு நிலைமையில நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன இந்த மாதிரி பாக்குறீங்கன்னா அப்படிதான் பிக் பாஸ் என்ன பண்ண முடியும், இப்படி பேசிட்டா என்ன ஆறுது
அதனால வந்து சிம்பு கிட்ட இந்த வாட்டி வந்து ஒரு காமெடியா போட்டாரு, எப்படி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாரும், ஒரு பிக் பாஸ் மரியாதையே இல்லாம போயிட்டு இருக்கும் போது யாருடா வந்து என்னது ஊருக்கு ஏமா பிள்ளையார் கோயில் ஆண்டின்ற மாதிரி ரம்யாவை கூப்பிட்டு உட்கார வச்சு இது மாதிரி வந்து பேசி நான் காமெடி பண்ண மாட்டேன் கமெண்ட் பண்ண காலை ஒட்டச்சு உட்கார வச்சு அந்த பொண்ணு வந்து ஒரு இப்ப வந்து இந்த தலையை தோட்டிக்கு சின்ன துணி இந்த ரெட் துணி வச்சு ஆரோக்கியத்துக்கு மடியில் பொண்ணு உட்கார அளவு பண்ணி வச்சிருக்காங்க. சரி தெரியக்கூடாது, பேச மறந்து சிரிக்கிறேன், பிரிந்தும் உயிராயிருக்கிறேன், பார்வையின்றி பார்க்கிறேன், பகலில் இருட்டாயிருக்கிறேன், உனக்கு பிடித்த உலகம் வாங்கி உன்னை அங்கு வைக்கிறேன், நிமிடம் நிமிடம் கனவில் நினைவில் கூடித்தனம் நான் செய்கிறேன், இறப்பிலோ உன்னில் நானே வாழ்கிறேன். ஒரே பாட்டு தான் அடுத்த கம்பி கட்டுறது சொல்லுங்க நீங்க, அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டோம். வெறும் அது மட்டும் தான் பாடியிருக்கோம், சரணம் தான் பாடியிருக்கோம், சரணம் ஒன்று சரணம் ரெண்டு பாடியிருக்கோம், அதை அவங்க கண்டுபிடிச்சோம். இல்லை சார், இப்போ இதுக்கு என்ன கட்டு கதைன்றதுக்கு கேட்க இல்லை, அதான் அது பேச மறந்து சிரிக்க பிரிந்து உயிரிட்டே ரம்யா தான், யோசிச்சு பாருங்க அவங்க ரம்யா தான் இப்போ ரம்யா உட்காந்துட்டு இருக்காங்க பேச மறந்து சிரிச்சிட்டு இருக்காங்க அவங்க, என் காலை உடச்சிட்டிங்களே செவத்துள்ள தூக்கி வந்து உட்காந்து நாங்கள் போட்டி போடக்கூடிய விஷயம் இது இன்னொன்று, இது வந்து அபிநயக்கும் ஃபிட் ஆகும், கெஸ்டா வந்துட்டோமே அப்படின் போது திடீர்னு ரம்யா எனக்காக இருந்தா சேத்துல போய் சண்டை போட்டாங்க, யோசிச்சு பாருங்க. பேச மறந்து சிரிக்கிறேன், பிரிந்தும் உயிரா இருக்கிறேன், பார்வை இன்றி பார்க்கிறேன், பகல் இருட்டா இருக்கேன், அபிநயக்கும் போறோம் வரிக்கு வரைக்கும் நீங்க இருக்க முடியாது மேடம். இது வந்து இது இதுவா இது டிக்ஷனரி ஆயிடுது, லிப்கோ டிக்ஷனரி ஆக்ஸ்போ டிக்ஷனரி எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு, இது நவுன் ஃபார்ம் இது வந்து வெர்பு ஃபார்ம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு, நாங்க இங்கிலீஷ்ல படிக்க ட்ரை பண்ணி கம்மனு இருக்க சொல்லும்போது நான் என்ன சொன்னேன் ப்ரௌட் மை செல்ஃப் அப்படின்னு, அது ஏதோ இங்கிலீஷ் தப்பு வார்த்தை போடுது, ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப், ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப், ப்ரௌட் மை செல்ஃப்னு ஏதோ சொன்ன பாரு சிரிச்சாங்க, ஏன்னா ஏன் நீ சிரிக்கிற அப்படின்னா, இல்லை இல்லை இங்கிலீஷ் தான் பட் இருந்தாலும் ஐ லைக் இட், நீ இப்படியே இரு, இந்த ஜாக்கி தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ இப்படியே பேசு இங்கிலீஷில் அப்படின்னாங்க. அதனால் நம்ம வந்து அப்போ இருந்தே ஐ கேன் டாக் இங்கிலீஷ், வாக் இங்கிலீஷ், ஸ்லீப் இங்கிலீஷ், சாங் இங்கிலீஷ், ஸோ வாட் எவர் இட் இஸ் இதுவும், ஸோ அதனால் அது தக்க நீ ஆகும் வந்துச்சு ஆக்சுவலி. சரி நல்லா அதனால ஒரு ஒருத்தருக்கு வார்த்தை இது ஆஃப் வரணும், ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் ஆஃப் வரணும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும், கம்யூனிகேட் பண்ணிட்டேன் புரிஞ்சுட்டா போதும், தட்ஸ் இட், அதை கம்யூனிகேஷன் புரிஞ்சுக்கிறவங்க இருந்தால் போதும் மேடம். அதுதான் இப்போ அதுதான் நீங்கள் அவள் சொன்னது அதுதான், என்னென்னா இங்கிலீஷ் அதை நீங்கள் பேசாமலே புரிய வைப்பீங்க சார், இப்போ பேசுனா எவ்வளோ புரிய வைப்பீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால் வந்து அது வந்து அது சொன்னதப்போ இங்கே பகுதுன்னு, ஏன்னா நீங்கள் வந்து வரிக்கு வரி கேட்குறீங்க, ஏன் ஆஃப் வரல, ஏ கன்ஜெக்ஷன் ஏன் இங்கே வரோம், நீங்கள் நிறைய கேட்குறீங்க, ஐ லவ் மை ஒய்ஃப் அண்ட் மை கன்ஜெக்ஷன்ஸ் இன்னும், ஸோ சம்டைம்ஸ் வந்து அது வந்து சில இடங்கள் மிஸ் ஆகும் போகும், பட் கன்ஜெக்ஷன் மிஸ் ஆகிற மட்டும்தான் லவ்வே வருது வாங்க. ஸோ இன்னொரு கரெக்டாக இப்போ சொல்லுங்க மேடம், ரெக்கார்டாக நான் பதிவு பண்ணுறேன், என்னது என்னென்ன திரும்ப சொல்லுங்கள், வெளிப்படுத்துறது இத்தனை வருஷத்துல அன்பா அவங்க எத்தனை வாட்டி வெளிப்படுத்துறான்னு மட்டும் அவங்க கேட்க சொல்லுங்க, நான் வெளிப்படுத்தினாதான் நீங்க அன்பை வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, இதெல்லாம் அன்பா அவங்க எத்தனை வாட்டி வெளிப்படுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க கேளுங்க அவங்க கிட்ட. பிக் பாஸ் அதிகமா வந்து பாக்குறாருன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் அதிகமா வந்து பாக்குறாருன்னு நினைக்கிறேன், பிக் பாஸ் நேரடி முதல்ல வந்து மைக் ஒன் மைக் டூ மைக் த்ரீ பாக்க சொல்லுவாரு, அவரே பாக்குறாரு நினைக்கிறேன், ஏன்னா அவரு நீங்க சொல்வீங்கல்ல பிக் பாஸ் ஒரு சைக்கோ அப்படின்றது, அதை வந்து நீங்க திருப்பியும்
ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு எல்லோரும் விளையாடுவாங்க, ஒரு ரவுண்டு முடிஞ்சிடும், ஜெயிச்சுட்டு நினச்சிட்டு வந்து உட்காந்து திருப்பியும் போட்டி போடுவாங்கன்னு. என்ன டாஸ்க் அப்படின்னா, பந்து வந்து சேத்துல வந்து இது போடுறது, அதாவது யார் விளையாடினா சிபி கூட வந்து தலைவர் ஆகிறதுக்காக விளையாடி அப்போ வந்து அவர்கிட்டேருந்து வந்து இவர் பிடுங்கிப்பாருல்ல, அதை போன சீசனில் அந்த மாதிரியான விளையாட்டு அது. வந்து அவர் என்ன சொல்வாருன்னா, ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிட்டு எல்லோரும் வந்து உட்காந்துருப்பாங்க, இப்போ திருப்பி அதே ரவுண்ட் இருக்குன்னு. ஏன் இப்போ சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? எல்லோரும் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கீங்களா, அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு. அதுதான் 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 அங்கே பஞ்ச், மாஸ்டர் பஞ்ச் அதுதான் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ அந்த டாஸ்க் நடக்கும். அந்த டாஸ்க்கில் தான் வந்து எல்லாருக்கும் ஓகே, அபிக்கும் தாமரைக்குமான பிரச்சனை வந்து தாமரை வந்து விட்டு போயிடுவாங்க. அப்பா மீண்டும் ஒரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். ஒரு நன்றி கூறுவது உங்களுக்கு ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஆஃப் சைனிங் ஆஃப்.